ஓ மகா கணபதியே நமக. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகும் தலைப்பு, உங்களை விட்டு பிரிந்தவர்கள் உங்களோடு வந்து சேர தாந்திரிக முறைப்படி செய்யும் பரிகாரம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். ரெண்டாவது, உங்களுக்கு பிரச்சனை செய்பவர்களை ஓட ஓட விரட்ட பரிகாரம் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் உங்களை விட்டு பிரிஞ்சு போன கனவு மனையாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இவங்கெல்லாம் திரும்பி சேரணும் அப்படின்னாக்கா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே மாதிரி நம் சேவனையான் வீட்டில் இருக்கேன், எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, ஏதாவில் இருக்கிறவங்க தனக்கு தேவையில்லாத குளைச்சலை கொடுக்குறாங்க, மன உளைச்சல் ஏற்படுத்துகிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, இதை மாதிரி உள்ளவங்க அவங்க பிரச்சனையிலேருந்து நம்ம தெளிவு பெற அவங்கள விரட்ட இந்த தாந்திரிக பரிகாரத்தை, நான் சொல்லக்கூடிய கடுகு தாந்திரிக பரிகாரத்தை மனப்பூர்வமாக மாதம் மாதம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு ஏற்படும், பிரிந்தவங்க உங்களோட வந்து சேருவாங்க. அது என்ன அப்படின்றத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடுகு மாந்திரிகம் செய்கிறதுக்கும் தாந்திரிகம் செய்கிறதுக்கும் நிறைய பயன்படுத்துவாங்க முன்னோர் காலத்துலேருந்து. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு திருஷ்டி ஏற்பட்டால் கடுகு போட்டு குத்தி போடுவாங்க. அந்த கடுகை உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு குளிச்சுட்டு சுத்த பத்தமாக கடுகை உள்ளங்கையில் வச்சு யார் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அவங்க திரும்பி வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி மனப்பூர்வமாக நினச்சி 108 தடவை பிரிஞ்சு சென்றவங்களுடைய பெயரை உச்சரித்து அவங்க வந்து சேரணும்னு சொல்லி 108 தடவை தினமும் அமாவாசை அமாவாசைக்கு 48 அமாவாசை சொல்லிட்டு வரணும். அது மாதிரி சொல்லிட்டு வந்தீங்கன்னா பிரிஞ்சவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இணங்குவாங்க, உங்களோட வந்து சேருவாங்க. அதே மாதிரி சும்மாவே இருக்கிற நமக்கு தேவையில்லாத குடைச்சலை கொடுக்குறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, ஏத்தாப்பில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, இதை மாதிரி உள்ளவங்க நமக்கு அவங்க பிரச்சனையிலேருந்து விலக நம்மளை விட்டு விரட்ட உள்ளங்கையில் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சிறிது கடுகை போட்டுக்கோங்க. அவங்க பேர் நம்மளை விட்டு விலகணும், உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பேரை வச்சுக்கோங்க, அவங்க என்னை விட்டு விலகணும்னு சொல்லி மனப்பூர்வமாக நினச்சி 108 தடவை சொல்லிவாங்க. அமாவாசை அன்னைக்கு கண்டினியூஸாக சொல்லிட்டு வாங்க 48 மாதம். அதுக்குள்ளே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும், பிரச்சனை செஞ்சவங்க திருந்துவாங்க அல்லது உங்களை விட்டு ஒதுங்குவாங்க. இதை மனப்பூர்வமாக செஞ்சுவாங்க, நல்ல பலன் கிடைக்கும். கையில் வைத்திருக்கும் கடுகை தேங்காய் ஓட்டில் போட்டு எரித்து விட வேண்டும். அதே மாதிரி பேப்பரில் வைத்து சொல்லி கொண்டு வந்த கடுகை மடித்து மண்ணுக்கடியில் புதைத்து விட வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.